Hi friends, welcome back to Jehovah Shalom. And we are going to talk about the friends, in this video, we will talk about a subscriber question. This is a video on my channel. Recently, I have posted a video on my channel. In my house, வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக அந்த வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போய்கிட்டு இருக்கு, ரொம்பவே இருக்கு. அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் அப்படின்னு பார்ப்போம். வேஸ்ட் ஆஃப் டைம் வாட்சிங் ஒரு வீடியோ, இன்ஸ்டட் யூ கேன் ஆட் காஸ்டிக் சோடா வித் சர்ஃப், மிக்ஸ் இட் ஹாட் வாட்டர், சோக் இட் அண்ட் போட்டிட் இன் த வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி காஸ்டிக் சோடா பிளஸ் சர்ஃப் எக்ஸல் இது ரெண்டையும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து துணியை ஊற வச்சு அதை வந்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு துணி வந்து அழுக்கு போதா இல்லையா அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது அழுக்கு போச்சா போகலையான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் காஸ்டிக் சோடா சர்ஃப் எக்ஸல் ரெண்டையும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து துணியை ஊற வச்சு வாஷிங் மிஷினில் அப்படியே போடாமல் ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாஷிங் மிஷினில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மின்னலடிக்கும் வெண்மையில வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கலர் எல்லாம் பயங்கர பளிச்சுன்னு வந்துச்சு. ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி ஒயிட் கலாத்தை நீங்கள் துவைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கன்வீனியஸாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னோட பிள்ளைங்களோட ஒயிட் ஷர்ட்டு, காலர்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. இது என்னோட பிள்ளைகளோட ஹேண்ட் கட்சிஃபு. இது வந்து ஒயிட் கலர் சாக்ஸ். ஒரு சிலர் வந்து சாக்ஸை வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டோடையே ஊற வச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் அந்த தப்பை செய்யாதீங்க. சாக்ஸை வந்து எப்போவுமே தனியாகவே ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஹாட் வாட்டரில் அந்த சிஸ்டர் வந்து ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெது வெதுப்பான சூடு தான். இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து நான் வந்து சாக்ஸ் ஊற வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டேன். 10 ரூபாய் ஏரியல் பொடி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஷர்ட்டுக்கு பாதி பொடி, சாக்ஸுக்கு பாதி பொடியை பிரித்து போட்டுக்கிட்டேன். இப்போது காஸ்டிக் சோடா எவ்வளோ போடணும்னு எனக்கு அளவு தெரியல. ஸோ ஷர்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் சாக்ஸுக்கு 1/2 ஸ்பூனும் நான் போட்டுக்கிறேன். இதை போட்டு செஞ்சு பார்ப்போம் எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு. தண்ணியும் கொஞ்சம் வெதுவெதுன்னு சூடாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஏரி சோடா, காஸ்டிக் சோடா, அதனால் காரங்கிறதுனால கைக்கு என்ன தெரியாது. அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து எல்லா துணியும் ஊற வச்சுக்கலாம். சாக்ஸை ஊற வச்சிடலாம். பாருங்கள் சாக்ஸ் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இதை வந்து ஒயிட் ஷர்ட்டோட ஊற வச்சிங்கன்னா ஒயிட் ஷர்ட்டோட நிலைமை என்னாகும்னு பார்த்துக்கோங்க. இதில் உள்ள அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஒயிட் ஷர்ட்டோட ஒயிட் ஷர்ட்டு மேலே வந்து ஒட்டிடும். தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சாக்ஸை எப்பவுமேவும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. சாக்ஸில் ரொம்ப அழுக்கு இருக்கும், ஒயிட் ஷர்ட்டில் வந்து கம்மியாக தான் அழுக்கு இருக்கும். சாக்ஸில் இருக்கிற அழுக்கு வந்து ஒயிட் ஷர்ட்டில் படும்போது ஒயிட் ஷர்ட்டோட அந்த நிறம் வந்து மங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாக்ஸை வந்து எப்போவுமேவும் ஒயிட் ஷர்ட்டோட சேர்த்து ஊற வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மயனோட ஒயிட் ஷர்ட்டு இந்த பேட்சுக்காக தான் நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா காஸ்டிக் சோடாவில் போனால் இது கலர் போயிருமோன்னு எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா காஸ்டிக் சோடா வந்து ஒயிட் கலத்துக்கு மட்டும்தானே, அதனால் கொஞ்சம் பயந்து பயந்து தான் ஊற வச்சேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து வெள்ளை வேஸ்டி, எவ்வளோ கரையிலலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்களேன். காஸ்டிக் சோடா போட்டிருக்கோம், எவ்வளோ அழுக்கு போகுது, எப்படி போகுது, ஈஸியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். எனக்கு வந்து தண்ணி பத்தாதது போல் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஊற்றிருக்க தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணியை விட்டுக்கிட்டேன். ஊற வச்சாச்சு. இது வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வேறு வேலை இருந்தால் இதை பார்த்துட்டு வந்துடலாம். இது அப்படியே ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து ப்ரெஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. சாக்ஸ்லாம் பாருங்கள், நல்லா அழுக்கு கலண்டு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை எடுத்து காலரில் முக்கியமான இடங்கள்லாம் சோப்பு போட்டு நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு அழுத்தி தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் நான் வாஷிங் மிஷினில் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்படியே வாஷிங் மிஷினில் போட்டால் அது வந்து எனக்கு வந்து திருப்தியாக இருக்காது. சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அப்படியே வாஷிங் மிஷினில் போடணும்னு. ஆனால் எதுலேயுமே உழைப்பு இல்லாமல் ஊதியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் துணி மஞ்சளாக தான் இருக்கும் வாஷிங் மிஷினில் போட்டோன்னா. ஸோ நம்ம ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேஸ்டில் கரையிலலாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. நல்லா அழுக்கு வந்து ஈஸியாக கலந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே சோப்பு பொடி மட்டும் போட்டு வெளை துணிகளை துவைக்கிறதை விட இப்படி இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி துவைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அழுக்கெல்லாம் ஈஸியாக கலந்து வருது, நல்லா வித்தியாசம் தெரியுது. ஆனாலும் இது இப்படியே போய் நம்ம வாஷிங் மிஷினில் ப்ரெஷ்ஷே போடாமல் வாஷிங் மிஷினில் போட்டோம்னா நான் வந்து அது வந்து வேஸ்ட்டு தான் அந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ஒரு வேலையிலையுமேவும் கொஞ்சம் நம்ம மெனக்கட்டாக தான் அதில் வந்து கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்க முடியும். இது இப்படியே போய் போட்டிங்கன்னா அந்த சாக்ஸ்லாம் அந்த முனையில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகவே போகாது. ஸோ நம்ம வந்து அந்த நல்லா அதை விரித்து விட்டு சோப்பு போட்டு அந்த இடத்துல ப்ரெஷ்ஷும் போடும்போது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை போய் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக கொஞ்சம் அழுக்கு நல்லா கலண்டு வந்துடும். சூப்பராக அழுக்கு கலண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். சாக்ஸுக்கு இதை வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாக்ஸுக்கு வந்து எப்போவுமே
இது ஓகே தான், ஆனாலும் அதை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. துணியை வந்து பாலாக்கிறோம் இந்த காஸ்டிக் சோடா. ஒரு மந்த்லி ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து நல்லா அழுக்கு போகுது தான், ஒத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். கொஞ்சம் ஈஸியாக போகுது. சோப்பு பொடி போட்டு ஊற வச்சாலும் சரி, காஸ்டிக் சோடா சோப்பு பொடி போட்டு ஊற வச்சாலும் சரி, எது செஞ்சாலுமே நம்ம வந்து கைட்ட வந்து சோப்பு போட்டு ப்ரஷ் போட்டு அதுக்கப்புறம் தான் அதை வாஷிங் மிஷினில் போடணுமே தவிர, டைரக்டாக போய் பொடியில் ஊற வச்சுட்டு அப்படியே போய் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா எஃபெக்டிவாகவே இருக்காது. அழுக்கு துணி மாதிரி தான் இருக்கும், மங்களாக தான் இருக்கும் துணி. காஸ்டிக் சோடா போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அழுக்கு வந்து நல்லா கலந்து வந்துடுது. சாக்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழுக்கு கலந்து வருது பாருங்கள். ஆனால் எந்த மெத்தடாக இருந்தாலும் கண்டிப்பாக கையில் ஒருக்கா ப்ரஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா துணி வந்து மங்களாக தான் இருக்கும், வெள்ளை துணி. இதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எல்லா துணியையும் சோப்பு போட்டு ப்ரஷ் போட்டு வாஷிங் மிஷின்லேயும் போட்டு ஒரு தடவை சுற்றி மூணு தடவை அலசி புழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த காய போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, அவ்வளோ அழகாக வெள்ளை துணியில் அழுக்கு வந்து போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பளிச்சிடும் வெண்மையாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கர்ச்சிஃப்லலாம் வந்து இந்த பெயிண்ட்டாக ஆக்கி வச்சுருந்தேன் என்னோட மகா, அதெல்லாம் நல்லா கலண்டு வந்திருந்தது. பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வேட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கரையிலையும் அழுக்காக இருந்தது. ஸோ நல்லா அழுக்கு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழுக்கெல்லாம் ஈஸியாக நல்லா கலந்து வந்துருந்துச்சு. உண்மையிலேயே வந்து நல்ல மெத்தடு தான். சாக்ஸுமே பாருங்கள் நல்லா புது சாக்ஸ் மாதிரி ஆயிருந்துச்சு. எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு நான் மொதல் காமிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழுக்கு போயிருந்துச்சு. ஸோ இந்த காஸ்டிக் சோடாவை ஏரியல் இல்லைன்னா சர்ஃபெக்சலோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ரொம்ப துணி அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த துணிகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100% பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். சாக்ஸ்லலாம் பாருங்கள் அழுக்கு இருந்த இடமே தெரியல, அப்படி கலந்து போயிருச்சு எல்லாம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே இந்த மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட் மெத்தடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துணியை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா மின்னலடிக்கும் வெண்மையில் வெள்ளை துணிகள் வந்திருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜவஹர்ஷலம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோடய கோலம் சேனல் ரங்கோலி பேசிஸ் கிளா ஃப்ரான்சிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.